என்னப்பா எப்போ பார்த்தாலும் ரொம்ப லோ எனர்ஜியாகவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரியே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் சொல்கிறீங்கன்னா இந்த மூணு விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு பாருங்கள். முதலாவது நாட் கோயிங் டு ஜிம். ஜிம்முனாலே நம்முடைய எனர்ஜியை முழுசாக ட்ரெயின் பண்ணுற ஒரு ப்ரொசஸ்னே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஜிம் போகாமல் இருந்தால் தான் உங்களுக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகும். இந்த மாதிரி ஜிம் போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது நம்ம ஃபிசிக்கல் எனர்ஜியையும் மென்டல் எனர்ஜியையும் இம்ப்ரூவ் பண்ணும். ரெண்டாவது கன்சியூமிங் 18+ கண்டென்ட். இமோஷனலி நம்மளை டயர்டாக மாத்திரம் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் கன்சியூம் பண்ணும்போது நம்ம எனர்ஜி வந்து ரொம்பவும் லோவாக ஃபீல் பண்ணுவோம். இதனால நமக்கு ஒரு மென்டல் டயர்ட்னஸ்ன்றது அதிகமாகி நமக்கு பெருசாக ஆக்டிவ் ஆகவே முடியாது. மூணாவது அவுட் சைட் ஃபுட்டு. ஸ்விக்கி சொமேட்டோலாம் வந்ததுக்கு அப்புறமா அவுட் சைட் ஃபுட் கல்ச்சர்ன்றது நம்மளுக்குள்ள ரொம்பவும் அதிகமாயிருச்சு. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு, ப்ரொசஸ்டு ஃபுட்டு, கார்பனேட் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து கன்சியூம் பண்ணுறது உங்களை ரொம்பவும் லோ எனர்ஜியாக ஃபீல் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது டோபமீன் ரிலீஸை கூட பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்தால் இன்றைக்கே ஸ்டாப் பண்ணுங்கள் அண்ட் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அண்ட் ஃபாலோயிங்.